ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைவ் தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருதிக் அண்ட் யூஆர் வாட்சிங். இந்த ஃபேமஸான டயலாக நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் இன்னைக்கு தேதி வரைக்கும் வட்டி மேல வட்டியா குட்டியா போட்டு 2000 கோடி ரூபாய் பக்கம் அந்த கார் கம்பெனிக்கு நார்த் கொரியா கவர்மெண்ட் தரணும் தருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. திருப்பி தர போறீங்க ஏண்டா? எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க. எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. போன மாசம் நியூயார்க்ல ஒரு நபர் அவரோட பிரைவேட் பிளேனை வச்சு ஃப்ரீயா மக்களுக்கு ஷோ காட்டி இருக்கிறாரு. ரஷ்யன் உக்ரைன் பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ பிப்ரவரி ஒரு ரஷ்யாவை சேர்ந்த ராணுவ வீரர் உக்ரைன் நாட்டில் சண்டை போடும் போது அங்கே ஒரு வீட்டில் இருந்த ஆப்பிளோட ஏர்பாட்ஸை திருடி இருக்கிறாரு. இதனால என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த ஏர்பாடோட சொந்தக்காரர் ஆப்பிளில் உள்ள ஃபைன் மை டிவைஸை யூஸ் பண்ணி தன்னோட ஏர்பாடு எங்கே இருக்குன்னு பார்த்துருக்கிறாரு. அது அவரோட வீட்டிலிருந்து நகர்ந்துட்டு இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் அதை உக்ரைன் அரசுகிட்ட சொல்லியிருக்கிறாரு. அவங்க அதை வச்சு அந்த ஏர்பாடு திருடின ராணுவ வீரரும் அவரோட குழு தங்கியிருந்த இடத்த கண்டுபிடிச்சி சோழிய முடிச்சிட்டாங்க. அதிகாரிகள் தவறு யார்கிட்டயும் வாகனம் இல்ல, ஏதாவது தப்பு பண்ணா தப்பு பண்ணவனோட சேர்த்து அவங்க மொத்த குடும்பத்துக்கும் தண்டனை. சிரிக்க சொல்லும் போது சிரிக்கணும், அழுக சொல்லும் போது அழுகணும், இதெல்லாம் வேண்டான்னு நினைச்சாலும் அந்த நாட்டை விட்டு யாராலையும் வெளியவும் போக முடியாது, உள்ளயும் வர முடியாதுன்னு இவ்வளவு கண்டிஷன்ஸ் இருக்கு. மக்களுக்கே இவ்வளவு கண்டிஷன்ஸ்னா அந்த நாட்டோட பிரசிடென்ட் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அதுதான் கிடையாது. 1990ஸ்ல நார்த் கொரியாவுக்கும் ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு நடுவுல நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அந்த டைம்ல நார்த் கொரியாவோட பிரசிடென்ட் ஆன கிம் ஜன் இல்லும் அவரோட பையனான இப்ப பிரசிடென்டா இருக்கிற கிம் ஜன் உன்னும் போலியான பிரேசில் நாட்டு பாஸ்வேர்டை செஞ்சு ஜப்பான்குள்ள நுழைய ட்ரை பண்ணிருக்காங்க. போச்சு போய் ஏதோ கலவரம் நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த ரெண்டு பேரும் போலியான பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எதுக்கு தெரியுமா வந்திருந்திருக்காங்க? குழந்தைகளோட டிஸ்னிலேண்ட்ல விளையாட. வெண்டைக்காய வெட்டி போடு, மூளை வளர்ந்துடும், அப்புறம் நம்ம மாட்டிப்போம். அவங்க முட்டா பசங்களா இருக்கிறவங்க தான் நமக்கு சேஃப்டி. பொருளை தட்டி விட்டோம்னா நான் தட்டி விடல அதுவா விழுந்துருச்சுன்னு போய் சொல்லியிருப்போம். ஆனா இங்க ஒரு அணிலு ஒரு படி மேல போய் என்ன பண்ணிருக்குன்னா, இது ஆக்சன் மேடம். பார்த்து மேடம், இது ஆக்சன்
அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய்யாது. அவன் எப்படி உட்காந்துருக்கான் சீன் பாருங்க, ஒரு அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான்.